உங்க எல்லாருக்கும் என்னோட அக்ஷய திருதியை விஷஸ் அண்ட் ஹாவ் அ வெரி கிரேட் அண்ட் ப்ராஸ்பரஸ் இயர் அஹெட். இன்னைக்கான டேவை நான் மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் இன்னைக்கு பூஜை இருக்கு அண்ட் தென் ஷாப்பிங் போகணும், அதனால ஒரு ஜோஷாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் இந்த மார்னிங் வந்து உருளி ரெடி பண்ணுறது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒர்க் அது. பிகாஸ் ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ்லாம் போட்டு அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னைக்கு சிம்பிளாக வந்து மங்களகரமாக எல்லோ ஃப்ளவர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே நேராக கிச்சனுக்கு போயிட்டு அங்கே ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து கற்கண்டு பொங்கல் தான் எல்லாருமே செய்வாங்க. அந்த வகையில் நான் வந்து கற்கண்டு, ஏலக்காய் அரைச்சி வைக்கிறது, பருப்பு வேக போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் ஆஃப் தி டேக்கு கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வந்து கிராசரிஸ் தான். கல்லுப்பு, சக்கரை, அரிசி, பருப்பு, விராலி மஞ்சள் இதெல்லாம் எல்லா வருஷமே வீட்டில் நிறைஞ்சு இருக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பூஜையில் வைக்கிறதுக்கு. அண்ட் தென் கற்கண்டு பொங்கலோடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் பாட்டில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி பருப்பு அரிசியெல்லாம் வேக வச்சாச்சு. அது வெந்திருக்க ஸ்டேஜில் வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணோன்னா அந்த எசன்ஸ் வந்து நல்லாவே இறங்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா மேஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக அதில் பால் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம். அது கொதிச்சு வரும்போது நாங்கள் ஆல்ரெடி வந்து கற்கண்டையும் ஏலக்காவையும் சேர்த்து வந்து ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம். அந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நெய் எதுவுமே ஆட் பண்ணல. எனக்கு நெய் அவ்வளவா பிடிக்காது, பட் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பா நெய் ஆட் பண்ணணும் வாங்க. லாஸ்டா வந்து முந்திரி திராட்சை ஆட் பண்ணும்போதே நெய் ஆட் பண்ணிக்கலாம்ன்றதுனால நாங்க அது வி சேவ்ட் இட் ஃபார் தி லேட்டர் யூஸ். அண்ட் இது வந்து நல்லா மேஷ் ஆகி வெந்துட்டே இருந்தது. ஸோ இதை செட் அசைடா வச்சுட்டு நாங்க வந்து அடுத்து அந்த முந்திரி திராட்சை ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இறங்கிட்டோம். ஸோ கொஞ்சம் நெய் போட்டு அதில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து டைரக்டா நம்ம அந்த பிரசாதத்தில் எடுத்து கொட்டிட போறோம். அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை திக்கன் ஆகும்போது ஆஃப் பண்ணிட்டா போதும், சாமிக்கு வந்து ஒரு சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிரும். இது முடிஞ்சதும் இன்னைக்கான பூஜைக்கான எல்லா ப்ரிப்பரேஷனுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கனகதரா சோஸ்ரம் வந்து இந்த டேல ப்ளே பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு டிவோஷனல் சாங் அது. ஸோ அதை யூடியூப்ல ப்ளே பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பூஜைக்கு என்ன எல்லா பொருளையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. காலையில உருளி வைக்கும் போதே கையோட சாமி எல்லாருக்குமே வந்து பூ வச்சுட்டேன். ஸோ ஒரு வேலையா முடிஞ்சிரும். அதனால பிரசாதத்தை கொண்டு வந்து வச்சுட்டு எங்களுடைய பூஜையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கள் மார்னிங் வந்து இப்படி தான் போச்சு. மார்னிங் பூஜை பண்ணப்போ வாங்கிட்டு வந்த இந்த கிராசரிஸ்லாம் சாமி கிட்ட வச்சு படைச்சாச்சு. அண்ட் தென் வி ஸ்டார்டட் வித் ஆர் செகண்ட் ஷாப்பிங் ஆஃப் தி டே. எல்லாருமே இந்த டைமில் வாங்குற கோல்டு இல்லை சில்வர் ஷாப்பிங்க்கு தான் போனோம். பட் கோல்டு வாங்க போகிறதுல சில்வர் தான் வாங்க போகிறோம். வி ஹெட் டு ஜிஆர்டி தாம்பரம் பிரான்ச். கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சி தான் ஆஃப்டர்நூன் போனோம். ஆனால் ஆஃப்டர்நூன் கூட அவ்வளோ கூட்டமாக இருந்தது. உட்காந்துருக்க சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. நின்றுட்டு கூட்டத்தில் அப்படியே பூந்து அது எடுங்க இது எடுங்கன்னு சொல்லி ஃபைனலி ஒரு சின்ன விளக்கு வாங்கியிருந்தோம். இந்த விளக்கோட சைஸ்க்கும் இதோட ப்ரைஸ்க்கும் சம்பந்தமே இருக்காது. இந்த சின்ன விளக்கு வந்து ஒரு சில பூஜைக்கெல்லாம் சாமி முன்னாடி ஒரு விளக்கு வச்சு நெய் விளக்காக ஏற்றுங்கன்னு வாங்கல, அந்த பர்பஸ்க்காக வாங்கின விளக்கு தான். இந்த விளக்கோட ப்ரைஸ் வந்து 1750 ரூபீஸ். ஆனால் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். லிட்ரலி ஒரு சின்ன ரொம்ப குட்டியான ஒரு மினியேச்சர் விளக்கு மாதிரி தான் இருந்துச்சு ஹேண்டில் பார்க்கும்போது. ஆக்சுவலி இதோட லுக்குக்கும் இதோட ப்ரைஸ்க்கும் சுத்தமாகவே சம்மந்தமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. இந்த பேமெண்ட் வந்து யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கோம் நாங்கள். ஸோ நாங்கள் அந்த மாதிரி பே பண்ணி வாங்கினது தான் இந்த மேஷர். என்னோட அக்ஷய திருத்திகை நாள் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகி எண்டாச்சு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா போயிருக்கோம் நம்புகிறேன். மீட் யூ ஆல் அகைன் இன் இன்னொரு வீடியோ. அண்டில் தென் பை பை.